சிக்கன் பக்கோடா பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 50 பைசா, பதினேழு ரூபாய் பக்கோடா கொடுங்கையூர்ல சரியா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப், முத்து குமாரசாமி காலேஜ் பக்கத்துல எக்ஸாக்டா இருக்கேன். அண்ட் பக்கத்துல வந்து அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க ஒரு பிரியாணி கடைக்கு நான் வந்திருக்கேன். கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா டி கே கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஷாப். நம்ம சேனலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு பிரியாணி ஷாப்னு சொல்லலாம். அண்ட் நார்மலா வந்து பிரியாணி போனா ஒண்ணு மாஸ்டர் போட்டு சமைப்பாங்க, ஏன்னா அவங்களே சமைப்பாங்க. இந்த கடையோட ஓனரோட மம்மி வந்து பிரியாணி செஞ்சு தராங்க, அவங்க மதர் தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பிரியாணி அவங்க செல் பண்றாங்க. பிரியாணி ரேட்டு கேட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். பார்த்தா தெரியும், பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா 47 ரூபாய் 50 பைசா, ஓகேவா? அதான் சிக்கன் பிரியாணி அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து நீங்கள் போட்டிருந்தாங்க, தைப்பூசம் அடுத்த நாள் நினைக்கிறேன், அதனால் சிக்கன் பிரியாணி வந்து நீங்கள் போடலை, ஒரு பிரியாணி மட்டும் நீங்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு சிக்கன் பிரியாணி இருக்கான்னு கேட்டுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பக்கோடா ரேட்டு இந்த பார்த்துக்கோங்க, சிக்கன் பக்கோடா 17 ரூபா 50 காசு, பீஃப் பக்கோடா 17 ரூபா 50 காசு. ஸோ இதான் ரேட்டு. என்ன ஏன் இப்படி ரேட் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நேராக உள்ளே போகலாம், பிரதர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு ஷாப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நானும் சாப்பிட்டு சொல்கிறேன், பப்ளிக் வந்து அவங்களே வாங்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் நேம் வந்து பிரதீப், எங்கள் கடை பேர் வந்து டிகே கிச்சன். அண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகும். டிகே கிச்சன்னா? டிகே கிச்சன்னா தீனா கிச்சன்ஸ். ஃபாதரோட? ஆமாம், ஃபாதரோட நேம் தான். ஜான் 15 ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நாள் ஆசை வராது, ஃபுட்டுன்றது காமன் திங்கில் எல்லாருமே வேர்ல்ட் லெவலில் வந்து ஃபுட்டு வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு இது இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபுட்டு மேலே எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை நம்ம ஏன் நம்ம கொடுக்கலாம், ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம், பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு ஒரு தாட் எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருந்து. அண்ட் வி ஸ்டார்டட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த ஃபீல்டு? நான் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அண்ட் வி பிளான் டு ஸ்டார்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பிக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆரம்பிக்கலான்ட்டு வி பிளான் லைக். பிரியாணி ரேட்டு எப்படி டிஃபைன் பண்ணீங்க? இந்த ரேட்டு இது தம்பி தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த ரேட்டில் கொடுக்கலாம். அவர் என்ன கால்குலேஷன் பண்ணான்னு நமக்கு தெரியல. அண்ட் எல்லாருமே கேட்கறது என்னன்னா, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு வேறு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் அது நம்ம இது வந்து பிஸ்னஸ் சீக்கிரங்களா, இட்ஸ் நாட் ஏ லவ் சைட் ஆஃப். ஸோ அதனால் நம்ம இது எங்களுக்கு ஓகே தான். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இது எல்லாருமே சாப்பிடணும். இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ப்ரைஸ் பாருங்க சின்ன பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்போவுமே வந்து பாக்கெட் மணி வந்து இவ்வளோதான் கொடுப்பாங்க, ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து சரி இருக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, இல்லாதப்பட்டவங்களும் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஃபார் ஈக்குவலாக எல்லாருமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் நம்மளோட மோட்டிவ். எவ்வளோ ரேட் அப்படியே சொல்லுங்க. சிக்கன் பக்கோடா பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 50 பைசா. தவா கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் டைமில் போடுறது, தவா கறி பார்த்தா 17 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தா இடியாப்பம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா 7 ரூபீஸ் 10 ரூபீஸ் அந்த மாதிரி போடுறோம். ஏதோ படத்தில் 10 பைசா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் குக் பண்ணது எல்லாமே. பிரியாணி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை வச்சு தான். ஆமாம், ஏன்னா வீட்டு அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே தான் இது பண்ணிடுறாங்க. இதில் எதுவுமே சொன்ன மாதிரி அதிக மோட்டர்லாம் போடலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. ஹோம் மேடு பிரியாணி தான், தைரியமாக சாப்பிடலாம், சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, அதுதான் மெயின். ரெண்டு மூணு அண்ணா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, சார் வெளியே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லணும். சரி, நம்ம ஒரு ஃபுட்டு ஒருத்தவங்க கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் மெயினாக. இது நம்ம இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது, இவ்வளோ நம்ம சர்வை பண்ணோம்னா. ஏன்னா சரி வீட்டில் பண்ணுறது ப்ராஃபிட் வருமா, ப்ராஃபிட் வர்றது செகண்ட் சார், பப்ளிக் டேஸ்ட் கொடுக்குறது ஒரு ஒரு இது இருக்குல்ல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இது டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பப்ளிக் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒன் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே அப்படி இப்படி இருந்தது. ஃபாலோயிங் டேஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது எங்களுக்கு அப்படியே பை ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. 1 வீக் அது பழகிடுச்சுங்களேன், அது நம்ம அதை அதை அட்டாச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதுவும் இது பண்ண போனால் எங்களுக்குமே அது பழகிடுச்சு. ஓகே ப்ரோ, உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர் சின்னாண்டி மட்டும் சொல்லுவாங்க, கண்ணதாசன் நகர் டிப்போ இருக்குது பார்த்தீங்களா.
பிரியாணி நன்றி உங்க டைம் அண்ட் உங்களுடைய உபசரிப்புக்கு. நானும் போய் சாப்பிட்றேன். வீக்லி டைஸ் ஆச்சு வந்தீங்க, கண்டிப்பாக சாப்பிடுவேன். பீஃப் ரைஸ் அதிகமாக சொல்கிறேன், பீஃப் பிரியாணி. இன்னொன்று பார்த்தேன், 17 ரூபாய்க்கு பக்கோடா போடுறாங்க. நினச்சோம் நம்ம ரீசெண்ட் ஆஃபர் போட்டுருக்காங்க. 50 ரூபா 47 ரூபா பிரியாணி கொடுத்தா முடிஞ்சிச்சுல. டேஸ்ட் எப்படி போகிறது? டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா இருக்கும். அந்த குறையாக இருக்காது, நல்லா தான் இருக்கும். பிரியாணி நல்லா இருக்குது, சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப. இல்லை இது வேற லெவலில் இது, அங்கேயோட பரவாயில்ல, நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து நோரமாடுமே, டெய்லிங்க தான் சாப்பிட்றேன். கறி வெந்ததெல்லாம் நல்லா இடிவெல்லாம் குக்கரில் வச்ச கறி நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சாப்பிட்டா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கு. நாங்கள் டெய்லிங்க தானே சாப்பிட்றோம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பயப்படாமல் சாப்பிட்லாம், எந்த ஃபால்ட்டும் வராது, நம்பி சாப்பிட்லாம். நாங்கள் டெய்லிங்க தான் சாப்பிட்றோம், நாங்கள் சண்டை மாதிரி தான் செய்யறோம், அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக சாப்பிட்லாம். இந்த ரேட்டுக்கு முதல்ல எங்கேயும் கிடைக்காது, நல்லா குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ரேட்டு கம்மி, நல்லா இருக்குது, கறி நல்லா இருக்குது, சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. வேலை செய்யறதும் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும். பிரியாணி விரும்பி சாப்பிட்லாம், 50 ரூபா நல்லா இருக்கும். நல்லா தொக்கு தொக்கு அப்படியே அழகாக வைக்கிறாங்க, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் ஸ்பெஷல் நல்லி வாங்கிச்சு, நீங்கள் மட்டும் தராங்களா? இப்படி அப்படி இல்லை, எல்லாருக்கும் கொடுக்குறோம். எவ்வளோ வரும் நல்லி? 10 ரூபாய் தான். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது? குவாலிட்டிலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது, நம்பி சாப்பிட்லாம். நான் வந்ததுலேருந்து பார்ப்பேன், எல்லாருமே கறி வந்து அள்ளி வைக்கிறாங்க, அப்படி தான் எப்பவுமே ரெகுலராக வைக்கிறாங்க. எல்லாருக்குமே அப்படி தான், இது அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி கிடையாது, எல்லா கஸ்டமருக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் நல்லா இருக்குது. பீஃப் பிரியாணி, சில்லி சிக்கன் எதுவும் மாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து நல்லியோட தான் சாப்பிட்டீங்க. ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பார்ட் வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க ஐட்டமில் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன உடனே வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் ஈவினிங்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அது எல்லாத்தையும் வீடியோவில் எடிட்டரை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க நல்லி போடும்போது பார்த்தேன், நல்லியில் அப்படியே உடஞ்சி உடஞ்சி விழுவுதுங்க, சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு நல்லி வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் உள்ளே இருக்குது, புத்தனாப்பில் தூக்கிட்டு வந்திருக்கேன். நல்லி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி 47.5 47.5 ரூபாய், 50 ரூபா குதிரை கொஞ்சம் ரைஸ் போட்டால் போட்டுருவாங்க, இல்லை 47 ரூபா சில்லறை இருந்தால் எது இந்த குதிரை வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் இந்த பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, 70 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அந்த மாதிரி தராங்க. 100 கிராம் வாங்கும்போது 30 ரூபாய்க்கு தராங்களாம் என்ன சொன்னாங்க, அதனால் உங்களை சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரதர் கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அது மூலம் வாங்கி பார்ப்போம். என்ன வருது? சில்லி சிக்கன். எஸ், சில்லி சிக்கன் எவ்வளோ? 67. ஸோ இங்கே பாருங்கள், சில்லி சிக்கன் இருக்கா? ஸோ இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா 67 ரூபீஸு. அண்ட் நானுமே அவர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாருக்கும் கொடுக்குற அளவு கொடுங்க ப்ரோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. நான் எல்லா கடையிலையும் சொல்கிறேன், பிரதர்டே சொல்லி அதே அளவு தான் நான் வாங்கிருக்கேன், உங்களுக்கு அது கிளியராக சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா பீஃப் பக்கோடா வாங்கியிருக்கோம், எனக்காக கிடையாது, பின்னாடி ஒரு டீம் இருக்கா உங்களுக்காக. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைஸ் இருக்குது, முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா 57-67 அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்ருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நாள்னால இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி போடுவோம் அப்படின்றதுனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க பீஃப் பிரியாணி மட்டும் நீங்கள் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வந்து பிரியாணிலேருந்தே சாப்பிடுவோங்க. ஆனால் பீஃப் பிரியாணிக்குன்னு ஒரு எதிர்ப்பும் உண்டுல்ல, அது என்னமோ அது ஒரு அரசியல், நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. நம்ம வந்து நம்ம ரைஸ் போயிடுவோம். வாங்க, சீத குஸ்கா நல்லா இருக்குல்ல, மசாலா நல்லா தாராளமாக போடுறாங்க, ஏன்னா அவங்க செய்யும்போதுலேருந்தே பார்த்தேன், தொக்கு தொக்காக இருக்குது. நம்ம வந்து தனியாக ஒரு தவக்கறி வாங்க வேண்டிய நிலமை இருக்காதுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ குஸ்காவோட போயிடுவோம். சரிங்க பாருங்க, சில்லி பீஃபும் வந்துருச்சு எடுத்து தான் நம்மளுக்கு, இதுவும் 67 ரூபா தான். இப்போ சாப்பிட ஒன்றுனா ஃபஸ்ட்டு நம்ம குஸ்காலேருந்து ஆரம்பிப்போம். மசாலா நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா, அப்படியே தொக்கு கறி மாதிரி இருக்குதுங்க. இது 2 பீஸ் போதும், நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு வேறு கமெண்டில் எடுத்துருக்கீங்க, லிமிட்டாக சாப்பிட்றேன். ஓகே, டயட்டில் இருக்கேன். அது சூப்பராக ஆக்சுவலி அந்த மீட் கன்சிஸ்டன்சி, லெவல் ஆஃப் குக்கிங் நல்லாயிருக்கு. அண்ட் அது மேலே இந்த பிரியாணியோட அக்னி அப்படின்வாங்க, அது வந்து அந்த கறி மேலே அப்படியே சேர்ந்து இருக்குது, அது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் ரைஸை சாப்பிட விட கறியை வச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும், கறியோட சாப்பிட்டீங்க ஒன்றும் சூப்பராக இருக்கு. மக்களே, நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா கறியோட சாப்பிட தரமாக இருக்குது, இவனுக்காக தான் வந்தது. சரிதா, என்ன அந்த மூட்டை இருக்குது, இது வந்து நம்ம கேமராமேனுக்கு, இது எனக்கு ஈஸியாக தட்டிடலான்ட்டு இதை வாங்கி வச்சுருக்கேன். ஆஹா, உளுந்துட்டான் பார், உளுந்துட்டான் பார். மீனில் சனையும் பீஃபில் நல்லியும் சரியான டெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஐட்டத்தில் ஒன்று வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி கிடைக்கும், இதை அப்படியே சாப்பிடுவோம் முதல்ல. ஓகே, தனியாக அப்புறம் வந்துச்சு அதெல்லாம் சாப்பிடலாம். இதுதாங்க டேஸ்ட்டு, இப்படி சாப்பிட்ணுங்க. நல்லி வந்து நேரத்தில் கிடைக்காது, கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் சொல்கிற கடைகள்லாம் உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லி கிடைக்குது, 10 ரூபா ஒரு நல்லி அப்படின்னு சொன்னாங்க. பிரியாணிக்கு ஒரு ஆனியன் ஆனியனோட நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ், நிறைய ஆயிலாக இருக்கனால ஸ்பூனில் இதை சாப்பிட்றேன்.
சீரியஸ் நல்லா இருக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ், நல்ல அவங்க ஃப்ரைங் மேக்கிங் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைவர் ஃபயர் இயர்லாம் விட்டு வேற லெவலில் செஞ்சார். அவங்க பீசஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி இப்போ பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தின்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் நல்ல ஃபுட், நல்ல ஃபுட்டாக அதில் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கனோட சிக்கன் நிஜமாக சூப்பராக இருக்கு. நைஸ்லி ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ஃப்ரையாகவே நிறைய கண்டு தருவாங்க. சாப்பிடும் போதே வேக வச்ச ரைஸ் அப்படியே சாப்பிட்ட மாதிரி அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இங்கே ப்ராப்பராக ஃப்ரை பண்ணுறாங்க, நல்ல டீப் குக்கிங் அண்ட் சிக்கன் பீஸ் அது எல்லாமே ப்ராப்பராக வெந்துருக்கு, சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இருக்க அந்த மசாலா அண்ட் ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றா மீடியமாக தான் இருக்குது. இட் கேன் பி கன்சியூமபிள் டில் சில்ட்ரன்ஸ் கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நார்மலாக நம்ம ஸ்பைஸ் கேட்டால் நிறைய என்ன பண்ணுவாங்க, தூள் தானே போடுவாங்க. இந்த மாஸ்டர் வந்து சில்லி கட் பண்ணி போடுறாங்க ஸ்பைஸ் அப் பண்ணுறது, நல்லா இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் ஒர்த் ட்ரையிங், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சிக்கன் ரைஸ்க்கு சில்லி சிக்கன் நான் சாப்பிடுமா? ஸோ ட்ரை பண்ணுவோம். தெரியுதா உங்களுக்கு செமி சாஸியான டெக்ஸ்டர், ரொம்ப வந்து லிக்விஃபைடாக பண்ணாமல் இல்லை ரொம்ப ட்ரையாகவும் பண்ணாமல் கரெக்டாக வந்து அந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. எரியிற மாதிரி காரம் கிடையாது, ஒரு மிட் அண்ட் அபவில் ஒரு ஸ்பைஸில் இருக்குது. நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த ரேட்டில் எப்படி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. லாபம் கிடைக்குமானது தெரியல. ஏன்னா ஒரு சில கடையில் வந்து அட்ராக்ஷனுக்காக ஒரு ஐட்டத்தை மட்டும் ரேட்டு குறைச்சி நான் பார்த்துருக்கேன். எல்லா ஐட்டமும் குறைச்சி அஃபோர்டபுளாக கொடுக்குற ஷாப்ஸ் வந்து ரேரு. அதில் நம்ம டிகே கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். மறுத்த இந்த ரைஸும் இதுவும் போகுமா? வாங்க, ட்ரெயினில் தான் பக்கோடா, ஓகேவா? நம்ம சேனலோட பேரில் இருக்கிறதுல கம் க்ளோஸ். வாங்க வாங்க, அதே தூக்கமாக வர வீட்டு சமையல் இருக்கல. நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூஸர், நல்லா வந்து எதுவும் திட்டக்கூடாது. நம்மளால சொல்லிட்டேன், இந்த பீஸ் மட்டும் சாப்பிடுவேன் அறிக்கா. சரிதான், இது வந்து குட்டியாக ஏதோ போன மாதிரி இருக்குது. அண்ட் இதில் கலர் யூஸ் பண்ணலாம், அப்படியே அப்படியே என்ன இருக்கும் அப்படியே இருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த பீஃப் ரைஸ் வந்து ஒரு மாதிரி ரவாஸ் ஃப்ளேவராக இருக்கும். ரவாஸ்னால் இந்த கொழுப்பு கறி ஃப்ளேவராக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. இது வந்து நல்ல கறி, அழகாக கைமா கறி மாதிரி கட் பண்ணி போட்டு அதை நல்லா பரட்டி அதை வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த போண்டா பீஸ் மாதிரி, குட்டி போண்டா பீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி பீஸ் பண்ணி போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. சாப்பிட நல்லாயிருக்கு. அண்ட் ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர்லி ஃப்ரை ஆகிருக்கு. அண்டு இதை விட இது வந்து ஆயில் வந்து லெஸ்ஸாகவே இருக்குது, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் அஞ்சமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ மக்களை நெக்ஸ்ட்டாக சாப்பிடப்படுது பார்த்திங்கன்னா சில்லி பீஃப். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் சென்னை, பசங்க கூட ஸ்கூல் டுவெல்த்து முடிக்கிற டைம்லலாம் பசங்க ட்ரீட் வைப்பாங்க. அப்போலாம் வந்து கம்மி, ரொம்ப ரேட்லாம் கம்மி இல்லை. 18 ரூபாய்க்கு சில்லி பீஃபும் ரைஸும் சாப்பிடுவோம், ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவோம். இப்போ ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டில் இவர் விற்கிறது ரொம்ப பட்ஜெட்டு. ஓகே போகலாமா? ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா ட்ரையாக இருக்குது. கைமா பீசஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதை பால் பண்ணதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிருக்காங்க. சாப்பிட நல்லாயிருக்கு. கொஞ்சம் லிட்டில் ஸ்பைஸு அண்ட் கேப்சிகம் யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சமாக கேரட் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரைஸு நல்லியோட அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் பக்கோடா. இதில் என்ன பண்ணணும்னா லைம் எடுத்து இது மேலே கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் புளிஞ்சு விட்டணும். அந்த பீஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ட்ரை பண்ணுறோம். ஆ, லைமை புளிஞ்சு பக்கோடா சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. யாரெல்லாம் அப்படி சாப்பிடுவீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா க்ரன்ச்சியான பக்கோடா, லைட் பேட்டர் அண்ட் மைல்டான சில்லி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கு. ஆமாங்க வாங்க, அந்த பீஃப் பக்கோடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு நெத்திலி பீஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த பீஸஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போடுறாங்க, நல்லா இருந்தாங்க. ட்ரை பண்ணுங்க. சிக்கன் பக்கோடாவோட பீஃப் போட அல்டிமேட்டாக பீஃப் போட சூப்பராக இருக்கும். ஸோ மக்களே, சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. அண்ட் இந்த ஃப்ரை பக்கோடாஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. நல்லி அந்த கறி பீஸ், இதில் இருக்கிற கறி பீஸ் அல்டிமேட்டாக இருக்குது. தனியாக தவகரியே தேவைப்படாது. சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக டெண்டரை இறங்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், ஃபுட் வாஸ் குட், ரேட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் கொடுங்கையூரில் இருந்தீங்கன்னா இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களால் பார்க்க முடியாது முதல் விஷயம். அண்ட் நல்லி 10 ரூபாய்க்கு தராங்க, ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு பக்கோடா பீஸ் இருந்த பீஃப் பக்கோடா பீஸ் இருந்த நீட் நீட்டாக இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலிவிஷன் வாஷிங் லைக் பண்ணுங்கள், சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்பட் பக்கோட பாய்ஸ் 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானம்?